எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏகே டேசிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஸ்வீட் தான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மைசூர் பாக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் வந்து 1.5 டம்ளர், இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். இதில் 3 டம்ளர் சீனி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 டம்ளர் வந்து நெய் வச்சுருக்கேன். இப்போ அந்த நெய் வச்சு தான் நான் இப்போ அந்த இது செய்ய போகிறோம் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மாவை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டியிருக்கேன். இதில் வந்து இப்போ நெய் இங்கே சூடாகிட்டுருக்கு. நெய்யை மொண்டு ஊற்றி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிடுச்சு நெய். அதை ஊற்றி ஊற்றி நம்ம கொஞ்சம் உங்களுக்கு அந்த பதம் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டி ஆகாமல். நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த நெய் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி நிறையா நம்ம வச்சுக்கணும். அது நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா. ஏன்னா இப்போ நம்ம செய்கிறது நெய்யிலே தான் செய்ய போகிறேன் நான். இந்த டால்டா ஊற்றி பண்ணுற ஒரு மைசூர் பாக் இருக்குது, அது வந்து இன்னொரு டைம் நான் அதை போடுறேன். இது இப்போ வந்து நெய்யிலே பண்ணுறதை வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த டால்டா யூஸ் பண்ணி போடும்போது நல்லா இந்த குறகுறன்னு ஒரு மாதிரி புறபுறன்னு இருக்கும். அது வந்து நான் இன்னொரு டைம் காட்டுறேன். இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து இதில் வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி எந்த அளவுனா அந்த டம்ளரில் நம்ம எந்த டம்ளரில் அளக்குறோமோ அதுலேயும் 1.5 டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். இதில் வந்து நம்ம அடுப்பை நான் பற்ற வைக்கல. இப்போ இதில் அந்த சீனியை கொட்டி நம்ம அந்த தண்ணியை அந்த சீனியை கரைச்சிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சீனி கரைஞ்சிருக்கு. இப்போ அடுப்பை நான் பற்ற வச்சிட்டேன். கொஞ்சம் இது வந்து ஒரு பாகு வரட்டும், 1 கம்பி 2 கம்பி பதம் வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாகு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த தான் கம்பி பதம். இந்த அப்படி ஒரு நூல் மாதிரி வரணும். இதுதான் கம்பி பதம் வந்துருச்சு. இப்போது இந்த மாவை நம்ம இதில் அடுப்பை கம்மியாக வச்சுக்கிட்டு இதை அப்படியே ஊற்றி கிண்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த பாகுலே நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க கைவிடாமல். இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நெய் விடணும். அதை நான் காட்டுறேன். இப்போது இதுக்கு மேலே இடையில் நெய்யை விட்டு கொண்டே தான் நெய் விட்டு நெய் விட்டு அப்படியே கலரணும். அந்த பாகத்துக்கு வரும்போது ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் திரும்ப நெய் ஊற்றணும். இந்த நெய் வந்து இதுக்குள்ளே போய் மிக்ஸ் ஆகிடணும், அந்த அளவுக்கு கிண்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இதுக்கிடையில் நம்ம இந்த ஏலக்காய் பொடியை போட்டுடலாம் கொஞ்சோண்டு. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்க, இப்போ வந்து நம்ம எடுத்து கொஞ்சோண்டு இப்படி எடுத்து இதை இப்படி ரோல் பண்ணணும். பாருங்கள், ரோல் பண்ணால் அது ரோல் ஆகி இப்படி வரணும். ஒரு பீஸாக தெரியுது பார்த்தீங்களா, தெரியுதா? இது மாதிரி வந்துருச்சுனாவே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் இருக்கிற நெய்யை மேலாக ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம். இதுக்கிடையில் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் நெய்யை ஊற்றி, ட்ரே இருக்கவங்க ட்ரேயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பிளேட்டு என்ற ட்ரே இல்லை, அதனால் நான் வந்து பிளேட்டில் நெய்யை அப்ளை பண்ணியிருக்கேன். இதை எடுத்து இப்போ இதில் ஊற்றிட வேண்டியது. அந்த பிளேட்டில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா மைசூர் பாக் ரெடி ஆயிரும். இதை வந்து இப்போது நம்மள்ட்ட இருக்க ஸ்பூனும் இல்லை ஏதாச்சும் ஒன்று வச்சு இது கரெக்டாக தான் இதாக இருக்குது. கரெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா ஆறட்டும். இது வந்து 1-3 மணி நேரம் இல்லை 1-4 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். வச்சு நம்ம என்ன பண்ணணும், அது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் தான் பீஸ் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மேலாவில் நெய் போட்டு இதை வந்து அப்படியே கரெக்ட் பண்ணணும். ஒரே சமமாக அப்படி பண்ணிவிட்டு ஆற விட்டுற வேண்டியதான். இப்போ வந்து பீஸ் போடக்கூடாது. பீஸ் வந்து 2-3 மணி நேரம் கழித்து தான் பீஸ் போடணும். இப்போ இதில் பீஸ் பீஸாக நான் கோடு போட்டுட்டேன்.
எனக்கு கோடு சரியா நேரா வரதான்னு தெரியல. மைசூர் பாக்கு எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ இது வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணுவோம். ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு, அதுக்கு மேலே திரும்பவும் எனக்கு ஒரு இது கட் பண்ணுறேன் நான். நல்லா தான் வருது, நல்லா சல்லுன்னு வருது. ஓகே, இப்போ இதை பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே ஓகே, எல்லாம் கட் பண்ணும்போதே பாருங்கள் எடுத்துக்கிட்டு வருது. இந்த அவ்வளோதான். சூப்பர். இப்போ இது பிளேட்டில் வச்சு அப்படி வச்சிடலாம். இப்போ எடுத்துடலாம். 1, 2, 3 அருமையான கீ மைசூர் பாக், நெய் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பீஸ் பீஸாக கட் பண்ணதெல்லாம் வெரி நைஸ் பீஸாக எடுத்துட்டுச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இருங்க வரேன், அது அந்த ஷேப் வரத்தணும் பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? இது ஏலக்காய், நல்லா அந்த ஸ்மெல்லும் இருக்கு. இன்னும் நம்ம நல்லா நெய்யிலே ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யிலே செய்யணும். நான் நெய்யிலே தான் செஞ்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க நல்லா வந்திருக்கு பாருங்க, நல்லா அருமையாக வந்திருக்கு, நல்லா சூப்பராக அந்த மைசூர் பாக்கு வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட போகிறேன், நல்லா அருமையாக இருக்குங்க. ஏன்னா நான் செஞ்சே 2 வருஷம் ஆச்சு, ஆனால் அதே மெத்தடில் தான் இப்போ செஞ்சேன். நல்லாயிருக்கு, அதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.